பாடுபடுவார்கள். நாம் இந்த வியாழந்தோறும் சிறப்பான உடற்பயிற்சி செய்வோம், காயத்து பயிற்சி செய்வோம், கவலை செஞ்சிருவோம். அதை தயவு மட்டும் கொஞ்சம் அந்த அளவில் வந்து செய்கிறது இல்லை. பட் நமக்கு இந்த வியாழந்தோறும் ஐயா கொடுக்குற இந்த சிறப்புரை வந்து வியாழந்தோறும் நம்மளை வந்து அகத்தாய்வு செய்ய வைக்கிறது ஒன்றும் இல்லை. ஐயா அவருடைய சிந்தனைகள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, மிகுந்த அன்புக்கும் அளவற்ற கருணைக்கும் இருப்பிடமாக விளங்கும் உங்கள் அனைவரையும் இந்த இனிய வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, ஞானம் என்கிற ராஜபாட்டையிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் நிறைவானதாகவும் முழுமையானதாகவும் இருக்க வேண்டும் என்கிற வேட்பு விருப்பம் நம் அத்துணைபருக்கும் இருக்கிறது. அன்பர்களே, நாம் உலகியலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புலன் இன்பங்களை துய்த்து கொண்டிருக்கிறோம். நாம் துய்க்கும் புலன் இன்பங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் வகை வகையான இன்பங்களை மனம் விரும்புகிறது. வாழ்க்கையிலே உணவை உண்ணுகின்றோம், ஏதாவது ஒரே ஒரு சுவை உங்களுக்கு எந்த சுவை பிடிக்குமோ அந்த ஒரு சுவையை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழலாம் என்றால் சாத்தியமா? வகை வகையான சுவையை நாம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். இனிப்பு ரொம்ப பிடிக்குங்க, சரி மூன்று வேளையும் இனிப்பாகவே சாப்பிட்டு கொள்ளுங்க என்றால் வாழ்க்கை கசந்து போகிறது. அது இனிப்பாக இருக்கட்டும், புளிப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், அறுசுவையும் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதே போலத்தான் நிறம் என்று பார்த்தால் உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்குமோ அந்த நிறத்தில் முழுமையாக உங்கள் வீட்டை அலங்கரித்து விடலாம் என்றால் மனம் ஏற்றுக்கொள்கிறதா? சுவரா அதற்கு ஒரு நிறம் வேண்டும் நினைக்கிறோம். ஜன்னல் கம்பிகளா, கிரில்லா, அதுக்கு ஒரு நிறம் வேண்டும். ரூஃபா நிச்சயமாக வெள்ளையாக தாங்க இருக்கணுங்கிறோம். ஒரே நிறத்தை நமது மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. பல வகையான நிறங்களை மனம் அவாவுகிறது, விரும்புகிறது. நாம் காது வழியாக கேட்கக்கூடிய இசை என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு என்ன இசை பிடிக்கும், அந்த ஒரு இசையால் மட்டும் வாழ்வை நிரப்பிவிட்டால் அந்த இசை வெறுத்து போகிறது. விதவிதமான இசையை கேட்கணும் என்று விரும்புகிறது காதுகள். நிறைய வகையான இசைகள் இருக்கின்றன. உதய காலத்திலே பாடக்கூடிய கீதம் உதய கீதம் என்று சொல்லுவது பூபாலம். பூபாலம் மட்டுமே போதுமா கேட்டால் இல்லை, அதுவே கேட்டால் கசந்து போய்விடுகிறது.
குழந்தைகளுக்கு தாளாட்டுகிற போது பாடக்கூடிய இசை நீலாம்பரி. நீலாம்பரியை கேட்டு அந்த குழந்தை தூங்குகிறது. அவ்வளவு ரம்மியமான ஒரு இசை. சரி, அந்த இசையே கேட்டுக்கொண்டிருக்கலாம், மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஞானிகள் பல சமயங்களிலே கையாண்டிருக்கக்கூடிய இசை புன்னாக வரலி. கேட்கிற போது நமக்கே நாகம் படம் எடுத்து பல்வேறு பக்கம் ஆடுவது போல ஆடத் தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு இசை. பாம்பே நீ ஆடு பாம்பே, இது பொன்னாக வரலி. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. பாம்பே நீ ஆடு பாம்பே, ஆடும் வரை ஆடு பாம்பே. இதை பொன்னாக வரலி என்று சொல்லுவார்கள். குழந்தை தூங்குகிற போது ஒரு தாளாட்டு இருக்கும். ரொம்ப இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சல், இதை இழுத்து விட்டுட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் முன்பெல்லாம் ஒரு இசையோடு குழந்தைகளை வளர்த்தார்கள். திரைத்துறையிலே கூட நல்ல நீலாம்பரி பாடல்கள் உண்டு. ஒரு பாடலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. இது அந்த குழந்தையை தாளாட்டுவதற்காக பாடக்கூடிய ஒரு ராகம் நீலாம்பரி என்று சொல்லுவாங்க. ஒரு ராகத்தை பாடினால் மழை வரும் என்பது நம்பிக்கை, அமிர்த வர்ஷினின்னு சொல்லுவாங்க. மகரிஷி அவர்கள் ஒரு தாளாட்டு பாடலை சொல்லியிருக்கிறார், அதை சொல்லணும். முக்கியமாக ஞானக்கலைஞ்சம் படிக்கணும், படித்தா தெரியும். மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய தாளாட்டு பாட்டு, அதுவும் கூட எவ்வளவோ தாளாட்டு பாட்டை கேட்டிருக்கிறோம், அதை போல இல்லாமல் ரொம்ப நுட்பமான தாளாட்டு. மகரிஷி தான் அங்கே தாயாக இருந்து தாளாட்டுகிறார். எது குழந்தை என்று பார்த்தால் உலகத்தை குழந்தையாக போட்டிருக்கிறார். இப்போ அந்த ஊஞ்சலில் உலகம் என்கிற குழந்தை இருக்கிறது. என்ன ஊஞ்சல் என்று கேட்டால், அறிவாகிய ஊஞ்சலிலே உலகமாகிய குழந்தையை போட்டு அந்த தாய் எப்படிப்பட்ட தாளாட்டு பாடுகிறாள் என்று பார்த்தால், பொறி புலன்களை அடக்கி அருள் பொறிப்பால் பாடக்கூடிய பாட்டாக இருக்கிறது. அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூரும் சொற்களினால் வாழ்த்து பாடி, அன்பூரும் சொற்களினால் வாழ்த்து பாடி. அந்த வாழ்த்து பாட்டில் என்ன சொல்லுவது, சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் நெறியோடும் வாழ்கவென்று பொறி புலன்களை அடக்கி அருள் பூரிப்பால் பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகு உயட்டும் என்பதாக அந்த தாளாட்டு பாடலை சொல்லுவார். நிறைய இசை இருக்கிறது. ஒரே இசை நமக்கு போதுமானதாக இருப்பதில்லை. புன்னாக வரலின்னு சொன்னமே வள்ளலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். தன்னையதின் தின்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இது புன்னாக வரலியில் வரக்கூடிய ராகம். பாம்பே நீ ஆடு பாம்பே சொன்னமே அதே போல ஒரு இசையில் தத்துவ பாடல்களை பொழிந்திருக்கிறார் பாம்பாட்டி சித்தர். புன்னாகவரலிலே மொத்த பாடலையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் நிறைய பாடல்கள் விதவிதமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரே பாடல் போதும் என்ற மனநிலை வருவதில்லை. அதே போலத்தான் ஞானம் என்கிற கனியை எட்டுவதற்கும் ஒரே ஒரு செயல் போதுமானதாக இல்லை. பல்வேறு செயல்களிலே நாம் ஒரு சேர கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது.
ஒரு ஒரே ஒரு செயல் மட்டும் போதுமானதாக இல்லை. மகரிஷியுடைய பாடல்களில் நிறைய பாடல்கள் பார்த்தா நாதநாம கிரியை என்று சொல்லுவார்கள், அந்த மாதிரியும் அமைஞ்சிருக்கும். சாதாரணமாக பஜன் பாடல்களில் இதை கையாளுவார்கள். ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே இருக்கும். இதை நாதநாம கிரியைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மகிழ்ச்சியுடைய நிறைய பாடல்கள் இருக்கும். இப்போ இறைவனுக்கு பாடல் என்று எடுத்துக்கொண்டால், அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹர ஹரே. நிறைய பாட்டு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும் நாதநாம கிரியையில். கொஞ்சம் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் அந்த பாடல்களை இன்னும் சுவைத்து அனுபவிக்கலாம்னு வைங்க. அப்போது விதவிதமான இசையை மனம் விரும்புவது போல, விதவிதமான நிறங்களை நாம் விரும்புவது போல, விதவிதமான சுவையை நாம் விரும்புவது போல, ஞானம் என்கிற கனி எட்டுவதற்கு பல்வேறு வகையான செயல்பாடுகள் தேவையாக இருக்கின்றன. இதை அருள்தந்தை அவர்கள் ஒரு ஓமையோடு விளக்குகிறார்கள். எப்படி ஒரு விவசாயி ஒரு பயிரை செய்வதற்கு பல்வேறு யுக்திகளை கையாளுகிறானோ, அதே போல ஞானம் என்கிற கனியை கொய்வதற்கு அந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டியிருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஒரு விவசாயி விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல ஒரு பக்குவமான நிலம் இருக்க வேண்டும். நிலம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. அடுத்ததாக தரமான விதை இருக்க வேண்டும், சான்று பெற்ற விதையாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்து விட்டால் மட்டும் போதாது, அதை விதைத்து நீர் பாய்ச்ச வேண்டும், உரம் போட வேண்டும், காவல் காக்க வேண்டும். இதையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணால் அது பயிராக வளர்ந்து பூத்து காய்த்து கனிந்து ஒரு கனியை கொடுக்கும். அதே போலத்தான் இந்த ஞான விவசாயத்தை அருள்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஞானம் என்கிற இந்த பயிர் விளைவதற்கு தகுதி படைத்த இடம் எது என்று கேட்டால், நமது அறிவு. அறிவு என்கிற நிலத்திலேதான், கழனியிலேதான் ஞானம் என்கிற கனி பிறக்க முடியும். நாம் சாதாரணமாக பெறக்கூடிய தீட்சை எடுத்துக்காட்டாக ஆக்னை என்று வைத்துக்கொண்டால், பூர்வ மத்தியிலே தொட்டு தரக்கூடிய தீட்சை என்று சொல்லுகிறோம். பூர்வ மத்தியிலே நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்து கொண்டே செல்கிற போது ஒரு உண்மை நமக்கு புலப்பட்டு போகும். பூர்வ மத்தி என்பது பரு உடலே நாம் தொட்டு உணர்த்தினாலும் கூட அது நுண் உடல் சார்ந்த ஒரு விஷயம் என்பது புலப்பட்டு போகும். உடலே காணக்கூடிய ஏழு மையங்கள் இருக்கிறதே, இந்த ஏழு மையங்களும் ஐந்து உடல்களையும் இணைக்கக்கூடிய மையங்கள். கவனத்தில் வச்சுக்கலாம், பின்னாடி தேவைப்பட்டால் விரிவாக சிந்திக்கலாம். ஐந்து உடல்களையும் இணைக்கும் மையங்கள் தான் உடலே காணக்கூடிய ஏழு மையங்கள். மூலாதாரம் தொடங்கி துரியம் வரையிலும் அவையாரதை எழுநிலை கம்பம் என்று குறிப்பிடுவார்கள். அவை குரல், அவர்களும் குறட்பாக்களை எழுதியிருக்கிறார்கள், 300 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார்கள். மொத்தமும் ஞான பாடல்களே, அது யோகம் தொடர்பான பாடல்களாகவே அவை அமைந்திருக்கின்றன. அதே எழுநிலை கம்பம் என்று இந்த உடலை குறிப்பிடுகிறார்கள். இது பரு உடலில் தொட்டு உணர்த்தினாலும் கூட அது நுண் உடல் சார்ந்த ஒரு மையம். இந்த பரு உடலோடு அவற்றை இணைக்கக்கூடிய மையங்களாக அவை விளங்குகின்றன. ஆகையினாலே இந்த உடலிலே தரக்கூடிய தீட்சை அல்ல, உடலுக்கு ஊடே ஓடக்கூடிய ஜீவகாந்தத்திலே கூட அல்ல, அதற்கும் மூலமான அதற்கும் மூலமான என்று சொல்லுகிற போது அடிப்படையாக இருக்கக்கூடிய அறிவிலே போடக்கூடிய ஒரு விதையாக
ஆசான் தரக்கூடிய தீட்சை அமைந்திருக்கிறது. போடப்படும் இடம் இருக்கிறது, இது அறிவாக இருக்கிறது. அறிவு என்பது இங்கே நிலமாக தெரிகிறது. அதில் ஆசான் தரக்கூடிய தீட்சை இருக்கிறதே, அதுதான் அங்கே விதையாக அமைந்திருக்கிறது. அந்த விதை என்ன விதை என்று கேட்டால், அத்வைதம் என்கிற விதை. அத்வைதம் என்பது ஆ கூட்டல் துவைதம் என்று பொருள் சொல்லலாம். துவைதம் என்றால் இரண்டு என்று பொருள். ஆ துவைதம் என்று சொன்னால் இரண்டு அல்ல என்று பொருள். இது ஒன்று, ஒன்றவன்தானே என்று திருமூலர் அவருடைய பாடலை தொடங்குகிறார். திருமந்திரம் அப்படித்தான் தொடங்கும். ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் என்று இந்த திருமந்திர பாட்டு அமைஞ்சிருக்கும். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று அதைத்தான் எளிமைப்படுத்தி பயன்படுத்தினார்கள். அப்போ அத்வைதம் என்பது இருப்பது ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் பல்வேறு தோற்றங்களாய் பெருகியிருக்கிறது, விரிந்திருக்கிறது. அந்த ஒன்றுதான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு விதை, சொல்லக்கூடிய விதையா, உணர்த்தக்கூடிய ஒரு விதை, நம்மையே உணர்ந்து கொள்ள தூண்டக்கூடிய ஒரு விதைதான் அறிவு என்கிற நிலத்திலே தீட்சை என்ற அடிப்படையில் தரக்கூடிய விதை. அன்பர்களே, ஒரு விவசாயி ஒரு விதையை தேர்ந்தெடுக்கிற போது அந்த விதை வறட்சியை தாங்கி வளருமா, நல்ல விளைவை கொடுக்குமா, மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா, பெரும் கனியை கொடுக்குமா, சத்து மிகுந்ததாக இருக்குமா, குறைந்த காலத்திலே அது கிடைக்குமா, இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவற்றிற்கெல்லாம் சாதகமான பதில் அமைகிற போது அந்த விதையை தேர்ந்தெடுக்கிறான் விவசாயி. அதே போலத்தான் இந்த அறிவு என்கிற நிலத்திலே போடக்கூடிய இந்த அத்வைதம் என்கிற விதையினுடைய தரம் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, ஒரு தத்துவம் எப்போது தோற்றுப்போகும் என்று கேட்டால், அவ்வப்போது வாழ்க்கையில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் எப்போது ஒரு தத்துவத்தால் பதில் சொல்ல முடியவில்லையோ அப்போது அந்த தத்துவம் தோற்றுப்போகிறது. கால வெள்ளத்தால் அது பயன்பாடு அற்று பயன்படுத்துவாரின்றி மங்கி மறைந்து போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த உலகிலே எவ்வளவோ தத்துவங்கள் தோன்றியது, கொஞ்ச காலத்திலே மறைந்து போயிருக்கிறது. நாதாந்தம் போதாந்தம் என்று வள்ளலார் நிறைய அந்தங்களை பேசுகிறார். திருவுருட்பாவிலே அவை அனைத்தும் ஒவ்வொரு தத்துவம். நாதாந்தம் போதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் என்று பல்வேறு அந்தங்களை அவர் பேசுகிறார். இந்த நாட்டில் இருந்த தத்துவங்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அப்போ சில அந்தங்கள் இன்றைக்கு நாம் ஏதோ அவர் மூலமாக அந்த பெயரை கேள்விப்படுகிறோமே தவிர அதை பற்றிய விளக்கங்கள் தெரியாத அளவுக்கு அவை மங்கி மறைந்து போய்விட்டன. ஆனால் அருள் தந்தை அவர்கள் தந்திருக்கக்கூடிய அத்வைதம் என்கிற விதை எப்படிப்பட்டது என்று கேட்டால், இது எந்த நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. இந்த விதையை பெற்றுக்கொண்டு எந்த நாட்டுக்காரரும் அவர் ஞானானுபவத்தை பெறலாம், ஞானக்கனியை பெறலாம். எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இந்த விதை அமைந்திருக்கிறது. எந்த சூழலுக்கும் பொருந்தும். சில பயிர்கள் ஒரு சூழலிலே வளரும், இன்னொரு சூழலிலே வளராது. சில பயிர்கள் வெப்பமான பகுதியிலே செழித்து வளரும், சில பயிர்கள் குளிர் பிரதேசத்திலே தான் செழித்து வளரும். ஆனால் இந்த அத்வைதம் என்கிற விதை இருக்கிறதே, இந்த விதை எல்லா தேசத்திலேயும் செழித்து வளரக்கூடிய தகுதியும் தரமும் பெற்றதாய் அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விதையாக இருக்கிறது. அவர் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவரும் கூட இந்த விதையை ஏற்றுக்கொண்டு ஆழ்ந்து சென்றால் ஞானம் என்கிற கனியை பறித்துவிட முடியும். அந்த மாதிரியாக தரம் படைத்ததாய் அமைந்திருக்கிறது. அருள் தந்தை அவர்களே சொல்லுவார்கள், எந்த ஒரு தத்துவமும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்காது.
அந்தந்த காலத்திலே தோன்றக்கூடிய அருளாளர்கள் அந்தந்த காலகட்டத்தில் எழக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றி சென்றால் சரியாக இருக்கும் என்பதாகத்தான் அருள் தந்தையவர்கள் சொல்லுவார்கள். எல்லா காலத்துக்கும் ஒன்று எப்போதும் பொருந்தாது என்று ஞானக்களஞ்சியத்திலே அவர் பேசுகிறார். ஆனால் இந்த அத்வைதம் என்கிற கோட்பாடு இருக்கிறதே, வாழ்க்கையில் என்ன விதமான சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டு அந்த அத்வைதம் என்கிற கோட்பாட்டை பார்த்தால் அதிலே அதற்கு பதில் இருக்கிறது. என்ன? அது மூலத்தை பற்றி பேசுவதாக இருக்கிறது. எந்த ஒன்று அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறதோ, எந்த ஒன்று எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறதோ, எந்த ஒன்று தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த மையத்தை பற்றி பேசுவதனாலே அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக, எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த விதை தரச்சான்று பெற்ற விதை தான். எப்படி விவசாயி தரமான விதையை தேர்ந்தெடுப்பானோ, அதை போல இந்த விதை இருக்கிறதே அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது, எந்த நபருக்கும் பொருந்தக்கூடியது, எந்த தொழில் செய்பவருக்கும் பொருந்தக்கூடியது, எல்லா சூழலையும் செழித்து வளரக்கூடியது. இப்படி எல்லா 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 என்று எத்தனை சந்தேகத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இந்த தீட்சை என்கிற விதை, அத்வைதம் என்கிற விதை, இந்த விதை பொருந்தக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. அப்ப விதையை பற்றி நமக்கு கவலை இல்லை, தரமான விதை நமக்கு கிட்டியிருக்கிறது, அத்தகைய தீட்சையை நம்மாலே பெற முடிந்திருக்கிறது. சமுதாயத்தில் நிறைய பேர் ஒரு நல்ல குருவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் பாக்கியவான்கள், நமக்கு அப்படிப்பட்ட குரு கிடைத்திருக்கிறார். இன்னும் பெரிய பாக்கியவான்கள் தேடாமலேயே கிடைத்திருக்கிறார். பெரும்பெரும் பாக்கியவான்கள் நம்மை தேடி வந்து கிடைத்திருக்கிறது. அந்த விதி நமக்கு கிட்டியிருக்கிறது, நாம் தீட்சையை பெற முடிந்திருக்கிறது, தகுதி வாய்ந்த ஒரு விதையை பெற முடிந்திருக்கிறது நம்மாலே. அதனாலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்போ ரெண்டு விஷயம் தயாராயிடுச்சு. ஒன்று, நாம் வருந்தி பெற வேண்டியதே இல்லை, பிறவிலேயே நம்மோடு அமைந்திருப்பது அறிவு, அது இருக்கிறது. நாம் கேட்டு பெறவில்லை. நாம் என்னை பெற்றெடு என்று தந்தையோ தாயையோ கேட்டு பெறவில்லை, வந்து பிறந்து விட்டோம். எப்படி பிறந்திருக்கிறோம்? அறிவோடு பிறந்திருக்கிறோம். அறிவே இல்லாதவர்கள் யாருமே இல்லை. முன்பொரு நாள் கூட இங்கே பேசியிருக்கிறோம். அஞ்ஞானம் என்று சொன்னால் ஐந்தறிவு உடையவர், அவ்வளவுதான். அவர் அறிவே இல்லாதவர் என்று அர்த்தம் இல்லை. பார்க்க தெரிஞ்சா ஒரு அறிவு இருக்கிறது, சுவைக்க தெரிஞ்சா ஒரு அறிவு இருக்கிறது, முகர தெரிந்தால் இன்னொரு அறிவு இருக்கிறது, கேட்குமா இன்னொரு அறிவு இருக்கிறது, தொட்டா தெரியுமா அது கூட ஒரு அறிவு தான். அறிவே இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆகவே நாம் கேட்காமலேயே கிடைத்திருக்கிறது நிலம் என்கிற அறிவு. ஏதோ நல்வினை பயனால் நமக்கு கிட்டியிருக்கிறது அத்வைதம் என்கிற தீட்சை விதை. இப்ப தீட்சை வாங்கிவிட்டாலே போதுமா? விதை மட்டும் போட்டு விட்டால் போதுமா? இங்க விதை தரமான விதை யார் போட்டா என்ன இருக்கு? நம்ம ஆணவம் பல சமயத்துல நான் இவர்கிட்டயே தீட்சை வாங்கணும்னு தெரியுமா பேசுகிறது. அந்த விதை யார் போட்டால் என்ன இருக்கிறது? விதை தரமாக இருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர அது யாரால் விதைக்கப்படுகிறது என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு முத்து சிப்பி ஒரு துளி மழைக்காக வாயை திறந்து காத்து கொண்டிருக்கிறது. தக்க சமயத்திலே ஒரே ஒரு துளி மழை தேவை அதற்கு. அந்த ஒரே ஒரு மழை துளியை வாங்கி கொண்ட உடனே அந்த முத்து சிப்பி வாயை மூடிக்கொண்டு கடலுக்கு அடியிலே போய் தவம் செய்கிறது. அவ்வாறு தவம் செய்கிற போது அந்த நீர் இருக்கிறதே, இந்த மழை நீர் இருக்கிறதே, அது தவத்தாலே முத்தாக மலர்ந்து போகிறது. அதை போல ஒருவர் கொடுத்திருக்கக்கூடிய தீட்சை இருக்கிறதே, அந்த தீட்சை சாதாரணமாக கூட தெரியலாம், ஆனால் அதை வைத்து கொண்டு அவர் எவ்வளவு ஆழ்ந்து தவம் செய்கிறார் என்பதை பொறுத்து அந்த தீட்சை அற்புதமான கனியை தருவது என்பதாக அமைந்திருக்கிறது. அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை, ஆனால் விதை தரமாக இருக்கிறதா என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. யாரோ ஒருவர் மூலமாக, குருவின் தொடர்பில், குருவின் தொடர்ச்சியில, அவருடைய அருளை தாங்கிக் கொண்டு வந்தவராக ஒருவர் மூலமாக நமக்கு தீட்சை கிடைத்திருக்கிறது. தரமான விதை இந்த அறிவிலே விழுந்திருக்கிறது. விதைத்து விட்டால் போதாது, விதைத்த உடனே விளைவு வந்து விடாது. ஒருவன் விதைத்து விட்டானா எப்படி வளர்கிறது? கொஞ்ச காலம் காத்திருந்தான், வெளியே தெரியவே இல்லை அது.
ஆகவே அவன் யோசித்து பார்த்தான். ஒவ்வொரு நாளும் தோண்டி இந்த விதையை எடுத்து எடுத்து பார்த்து கொண்டிருந்தானாம். விதை வருமா, வளருமா, அந்த பயிர் செழிக்குமா, நல்ல விளைவை கொடுக்குமா? இல்லை, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். விதைத்து விட்ட விவசாயி முளைத்து வரும் காலம் வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்பது போல. முளைக்கும், என்ன, நிலம் தரமாக இருக்கிறது, விதைக்கப்பட்ட விதை தரமாக இருக்கிறது. வள்ளுவர் சொல்லுவார், தொடிப்புழுதி கச்சா உனக்கின். அந்த நிலத்தை எப்படி பக்குவப்படுத்தணும் என்பதை பற்றி அவர் சொல்லுவார். நிலம் ஹீரோ எருதா மட்டும் போதாது, அந்த மண்ணை மென்மைப்படுத்தி இருக்கணும். அவ்வளவு பக்குவமான நிலமா இருந்தா எரு கூட தேவையில்லை, சிறப்பா வரும் என்று பேசுவார். அதை போல இங்கே விதை கிடைத்திருக்கிறது, தரமான நிலம் இருக்கிறது, ஆனால் நிலத்திலே விதை விழுந்து விட்டதுனாலேயே அந்த விதை செழித்து வளரும் சொல்ல முடியாது, நல்ல கனியை கொடுத்து விடும் சொல்ல முடியாது. இன்னும் என்ன பண்ணணும், நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் வேண்டும், உரம் வேண்டும், காவல் வேண்டும். இங்க பயிருக்கு நீரை பாய்ச்சுவதை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது தோட்டக்கலை துறையிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு பயிர் நல்ல விளைவை தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேரிலே பாய்ச்சக்கூடிய நீர் மட்டும் போதாது என்று சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியும், மழைக்காலத்திலே ஒரு பயிர் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. அதே பயிருக்கு எவ்வளவுதான் நாம் நீரை வேரிலே தேக்கினாலும் கூட கோடைக்காலத்திலே அவ்வளவு செழிப்பாக வருவதில்லை. நல்ல கடுமையான வெயில், அந்த இரவு அற்புதமா மழை பொழிந்திருக்கிறது. அடுத்த நாள் அந்த மரங்களை எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள், அப்படியே ஆழ்ந்து மெய்மறந்து போய் மகிழ்ச்சியிலே ததும்பி வழிந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அப்படியே ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பது போன்ற அந்த மரங்கள் காட்சியளிப்பதை நம்மாலே பார்க்க முடியும். கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். அப்போ ஒரு பயிர் செழிப்பா வளர வேண்டும் என்று சொன்னால் வேரிலே கொடுக்கக்கூடிய நீர் மட்டும் போதாது, விழுதின் மீது மரம் நனையும்படியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நண்பர் ஒருவர் தோட்டக்கலையிலே ஒரு தரமான ஒரு சப்போட்டா செடியை வாங்கி கொண்டு வந்தார், வந்து பயிர் செய்தார். ரொம்ப செழிப்பாக அந்த பயிர்கள் வளர்ந்தன, மரமாச்சு. அவர்கள் சொன்னது போல போதிய கனியை கொடுக்கவில்லை. அவர் தோட்டக்கலையோடு தொடர்பு கொண்டு கேட்டார், ஐயா நீங்கள் இவ்வளவு விளைவை தரும் என்று சொன்னீர்கள், நான் செழிப்பாக வளர்த்திருக்கிறேன், மரம் நல்ல செழிப்பாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் சொன்னது போல அந்த மரங்கள் கனியை கொடுக்கவில்லை. தோட்டக்கலைத்துறையிலிருந்து அந்த விஞ்ஞானி பேசினார், எப்படி தண்ணீர் பாய்ச்சினீர்கள், வேரிலே தான். அவர் சொன்னார், அது போதாது, கொஞ்சம் மரம் நனையும்படியாக தண்ணீரை பாய்ச்சி பாருங்கள். ஓ அப்படியா என்று மரம் நனையும்படியாக பாய்ச்ச ஆரம்பித்தார். வேரிலேயும் தண்ணீர் இருக்கிறது, மரம் நனையும்படியாகவும் தண்ணீரை பாய்ச்சினார். அடுத்த ஆண்டு அடுத்த விளைச்சலே அமோகமான விளைச்சல், தோட்டக்கலை துறையில் என்ன சொன்னார்களோ அதை போன்ற விளைச்சல். அவர் வியந்து போய்விட்டார், ஓ மரத்திற்கு வெறிலே நீர் பாய்ச்சுவது மட்டும் போதாது போலும், மரம் நனையும்படியாக நீர் பாய்ச்சுவதும் தேவை போலும் என்று புரிந்து கொண்டார். இந்த நுட்பத்தை அருள் தந்தை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நகரத்திலே வாழ்ந்தவர் சொன்னாலும் விவசாயம் சார்ந்த நுட்பம் அருள் தந்தையவர்களுக்கு எவ்வளவு இருந்திருக்குது என்பதற்கு இது ஒரு சின்ன சான்று. ஞானிகள் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி கூர்ந்து புரிந்து கொள்கிறார்கள். ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் செருப்பு தைக்க வேண்டிய சூழல் வந்தது. அவர் ரொம்ப அதிநுட்பமாக செருப்பை தைக்க ஆரம்பித்தார். செருப்பை தைப்பவன் ஒரு கையிலே ஒரு ஊசியை வைத்திருப்பான். அந்த தோல் செருப்பிலே அந்த ஊசியை செலுத்துவது ரொம்ப சிரமம், செலுத்தி பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். மென்மையாக இருந்தாலும் கூட அந்த தோளிலே ஊசியை செருகுவது என்பது ரொம்ப சிரமம். அப்படியே செருகி இழுத்தாலும் கூட
சீக்கிரமாக அந்த ஊசியானது வறண்டு போய்விடும். அப்பப்போ அதுக்கு ஒரு லியூப்ரிகண்ட்டாக ஒரு ஆயில் போட்டுட்டு இருக்க முடியாது. அதில் பக்குவமாக ஒரு கிரீஸ் போட்டு விட்டால் தொடர்ந்து அது தைப்பருக்கு உதவியாக இருக்காது. ஆகவே செருப்பை தைப்பவன் என்ன செய்வான், செருகுவான், இழுப்பான். அவன் கடுமையாக ஒரு நம்ம போல் ஏசி ரூமில் இல்லை, வேர்த்து கொட்டக்கூடியவனாக இருக்கிறான். மூக்கின் மீது வேர்வை வந்திருக்கிறது, வேர்வை மட்டும் இல்லை ஒரு பிசுபிசுப்பான திரவமும் சுரந்து கொண்டிருக்கிறது. அவன் தைக்கிறான், எடுத்து அந்த முனையை மூக்கின் மீது லேசாக தேய்ச்சிக்கிறான், அதான் லூப்ரிகண்ட்டு. மறுபடியும் தைக்கிறான், அடுத்து எடுத்து மூக்கின் மீது லேசாக தேய்ச்சிக்கிறான், தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறான். ரொம்ப அற்புதமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி தைத்தாராம். ஞானிகள் பார்வையில் எல்லாமே அவ்வளவு நுட்பமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அருள் தந்தையவர்கள் இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டவராய் தனது பாடலே ஒரு ஊமையாக இதை கையாளுகிறார்கள். இந்த ஞானம் என்கிற பயிர் இருக்கிறதே, இதை வளர வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு விதமான தண்ணீர் வேண்டும். நித்தத்தவம், இது ஒரு வகை தண்ணீர். நித்தத்தவம் வேண்டும், சதா தவத்திலே இருக்க வேண்டும். என்னங்க சதா தவத்தில் இருக்கணுமா? ஆமாம், வாழ்வையே தவமாக்கி இருக்க வேண்டும். ஏதோ டைம் டேபிள் போட்டு இவ்வளவு நேரம் தவம் பண்ணா போதும், மற்ற நேரம் என்ன பண்ணாலும் பண்ணலாம் என்றால் அந்த கனியை எட்டிவிட முடியாது. சதா தவ நினைவில் இருக்க வேண்டும். அதான் சாமி சொன்னாங்க, கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போது பூர்வ மத்திய நினைவோடு இயக்க வேண்டும். ஆரம்பத்திலே ஆக்கினை தான் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், நடைமுறையில் எந்த வேலையை செய்கிற போதும் நினைவை எங்க வச்சிருக்கணும், ஆக்கணையில வைத்துக் கொண்டு எல்லா காரியத்தையும் பண்ணணும். நமக்கு தீட்சை கொடுக்கிற போதே இதையெல்லாம் சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் வசதியாக மறந்துட்டோம் அவ்வளோத்தான். வாயில் கொஞ்சம் இனிப்பை போட்டுவிட்டு அவர் சொல்லியிருப்பார், இன்று முதற்கொண்டு எந்த உணவை உண்ணுகின்ற போதும் எந்த புலன் அனுபவம் பெறுகின்ற போதும் புருவ மத்தி நினைவோடே அனுபவிக்க வேண்டும் சொன்னாரா இல்லையா? இருக்கலாம், சொன்ன மாதிரி தான் இருக்கு. நீங்கள் சொல்லுவதனால உண்மையாக கூட இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி வசதியாக மறந்து போய்விட்டோம். தீட்சை கொடுக்குற போதே ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பதனாலே தெரிஞ்சிருக்கும். தீட்சை கொடுக்குற போது என்ன நினைவிலே கொடுக்க வேண்டும், என்ன சொல்லி கொடுக்க வேண்டும், எங்கெல்லாம் என்ன சொல்லணும், வாயில் ஒரு இனிப்பை போட்டுவிட்டு இதை சொல்லணும், அவருக்கு புரிய வைக்கணும். இன்று முதற்கொண்டு எந்த உணவை உண்ணுகின்ற போதும் சாப்பிட்ற போது எங்கே நினைவு வச்சு சாப்பிடணும். மறுபடியும் கொஞ்சம் ஞானகப்படுத்திக்கலாம், போன காலம் போகட்டும், இனியாகிலும் போனது போகட்டும், இனியாகிலும் நெஞ்சம் புனிதம் அடையட்டுமே என்பது போல. எந்த புலன் அனுபவம் பெறுகின்ற போதும் பூர்வ மத்திய நினைவோடு இருப்பது சகஜ நிஷ்டை, சதா தவ நிலையிலே இருப்பது. கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போது, கர்ம ஞான கருவி, கர்ம கருவி கை கால் வாய் பால் குறி மலக்குறி. ஞானக்கருவிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம், அதான் கர்ம ஞான கருவிகள். இவற்றை இயக்குகிற போது, மலம் கழிக்கிற போது பூர்வ மத்தியோடு உட்கார்ந்து பாருங்க, மலம் பூரணமாக கழியும். சிறுநீர் கழிக்கிற போது பூர்வ மத்தியோடு இருந்து பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பூர்வ மத்தியில் நல்ல இயக்கம் தானாகவே வரும். அருள் தந்தையவர்கள் அவர் உரையில் ஆரம்ப காலத்தில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். தமாஷா சொல்லுவார், இதையெல்லாம் இவர் எதிர்க்கு பார்த்தாருன்னு கேட்காதீங்க. தத்துவம்னா அவருக்கு எதுவுமே விதிவிலக்கு இல்லை, எல்லாமே ஆய்வுக்குரியது தான் என்று சொல்லிவிட்டு இதை இப்படியெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள். ஆராய்ச்சிக்கு எதுவுமே விதிவிலக்கு இல்லை, உயர்வு தாழ்வு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆய்வுக்குரியது தான். அப்போ கர்ம ஞான கருவிகளை இயக்குகிற போது பூர்வ மத்திய நினைவோடு இயக்க வேண்டும். இது ஒரு வகை தண்ணீர், ஞானம் என்கிற பயிர் வளர்வதற்கான ஒரு தண்ணீர். சதா தவ நினைவோடு எந்த காரியத்தையும் செய்வது, இயன்ற வரைக்கும் அந்த தவ நினைவிலேயே இருந்து கொண்டு செய்கிற போது சதா மனம் அமைதியில் இருக்கும். அடுத்த நாள் தவம் செய்கிற போது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலை நமக்கு சித்தியாகும். இன்னொரு வகை தண்ணீரை அவர் சொல்லுகிறார், அந்த தவம் ஆராய்ச்சியுடன் கூடியதாய் இருக்க வேண்டும். ரெண்டு வகையான தண்ணீர், ஒன்று நித்த தவம்,
இன்னொன்று ஆராய்ச்சி. ஆராய்ச்சி இல்லாத தவம் தூக்கத்துக்கு வழிவகுத்து விடும். ஆராய்ச்சியுடன் கூடியதாக அந்த தவம் இருந்தால்தான் விழிப்புணர்வோடு நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். என்ன தெரிகிறது, என்ன அனுபவமாகிறது, என்ன அனுபவமானாலும் அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு, எப்படி முத்துச்சிப்பி ஒரு துளி மலை துளியை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக காத்திருக்கிறதோ, அதை போல என்ன அனுபவம் வருகிறதோ அந்த அனுபவத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு தயாராக காத்திருப்பது ஆராய்ச்சி. என்ன அனுபவம் வருகிறதோ தெரியாது, முன்முடிவு பண்ண முடியாது. மனம் என்பது ஏற்கனவே என்ன அனுபவித்ததோ அதைத்தான் சிந்திக்க முடியும். இதுவரைக்கும் தெய்வீக அனுபவம் நமக்கு கிட்டவில்லை என்பதனாலே மனம் அதை கற்பனை செய்ய முடியாது. அப்படி கற்பனை செய்திருந்தால் எது உண்மையோ அதை தவிர்த்து வேறு ஒன்றைத்தான் கற்பனை செய்திருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு அனுபவத்தில் வரவில்லையே. ஆகையினாலே ஒரு திறந்த மனதோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பசியோடு இருப்பது போல விழிப்போடு, ஆராய்ச்சியோடு என்ன அனுபவம் அங்கே வருகிறது, என்ன தோன்றுகிறது, என்ன தோன்றினாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திலே தயாராய் அந்த தவம் அமைந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை நாம் தவத்திலே நினைவு வைத்திருக்கணும். ஒன்று நித்த தவம், சதா சகஜ நிஷ்டையிலே இருப்பது. இன்னொன்று அந்த நிஷ்டை விழிப்புணர்வுடன் கூடியதாய் அமைந்திருப்பது. பெரிய புராணத்திலே சேக்கிடார் சொல்லுகிறார், ஏழு நாளிலே ஞானமடைந்தவர் ஒரு வேடனாயிருந்து ஞானமடைந்தவர் யாருங்க, கண்ணப்ப நாயனார். ஏழு நாளிலே அவர் ஞானமடைந்தார். அவர் பயிற்சி ஏழு நாள் தான். அதை பற்றி சொல்ல வருகிற போது சேக்கிழார் பெருமான் அந்த பெரிய புராணத்திலே சொல்லுவார், கண்ணும் கருத்தும் ஒரு வழி செல்ல என்று சொல்லுகிறார். கண்ணப்ப நாயனார் எங்கே பார்க்கிறாரோ, பார்வை எங்கே செல்லுகிறதோ, அவருடைய மனமும் கூட அங்கே மட்டும்தான் சென்றது என்று சொல்லுகிறார். இதுதான் அவர் ஞானமடைவதற்கான காரணம் என்பதாக பெரிய புராணத்திலே வருகிறது. கண்ணும் கருத்தும் ஒரு வழி செல்ல, கண்ணு எங்க பார்க்குதோ அங்கதான் அவருடைய கவனமும் இருந்தது. என்ன, நடக்கிற போது 100% நடையிலே கவனம், சாப்பிடுகிற போது 100% சாப்பிடுவதிலே கவனம், செயல்படுகிற போது 100% செயல்பாட்டிலே கவனம், உறங்குகிற போது 100% உறக்கத்திலே கவனம். இப்படியெல்லாம் இருந்தால் அவர் தவம் செய்கிற போது 100% அவருடைய மனம் தவத்திலே ஈடுபட்டிருக்கும். ஏன்னா இதே மனம் தான் எல்லா வேலையும் பார்க்குது. நடக்கிற போது நடையிலே கவனம் இல்லை என்று சொன்னால், பேசுகிற போது பேச்சிலே நினைவு இல்லை என்று சொன்னால், செயல்படுகிற போது செயல்பாட்டிலே நம்முடைய நினைவு இல்லை என்று சொன்னால், தவம் செய்கிற போது நிச்சயமாய் தவத்திலேயே நம்முடைய மனம் நிலைக்கவில்லை என்று தான் பொருள். எதை செய்கிறோமோ அதில் நம்முடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி 100% விழிப்புணர்வை அதிலே கொண்டு வருவது. கண்ணப்பனையார் ஞானமடைவதற்கு காரணமாக இதைத்தான் அங்கே சொல்லுகிறார்கள். நாம் நமது செயல்பாடுகளில் 100% விழிப்புணர்வை கொண்டு வருகிறோமா? கவன சிதறல்கள் இருக்கின்றன. சாப்பிடுகிறதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். சில பேருக்கு வயிறு நிறைஞ்சதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எத்தனை தோசை சாப்பிட்டேன் மனைவியை பார்த்து கேட்கிறார் அவர். எங்க ஏற்கனவே 3 தோசையா சாப்பிட்டேன். அவர் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டார். என்ன சாப்பிட்டாரனே தெரியல. சில பேருக்கு என்னவோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜப்பான் தேசத்திலே ஒரு ஞானி ஒரு ஹைக்கு சொன்னார். அவர் ரொட்டியை சாப்பிட்டுட்டே இருக்காரு, வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதை சொல்லுகிறார், நான் அப்பத்தை மென்று கொண்டே நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஏன்னா இந்த விஷயத்தை நல்லா மனசில் பதிய வச்சுக்க இது உதவியாக இருக்கும். நான் அப்பத்தை மென்று கொண்டே நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தேன். சில சமயங்களிலே அப்பத்திற்கு பதிலாக நான் நட்சத்திரங்களை மென்றதுண்டு. மனம் எங்க இருக்கிறதோ அதுதான் உள்ள போயிட்டு இருக்கு.
திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சியை பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தா இந்த உணவு சண்டைக்கு தான் உதவும். ஏன் அந்த கரெக்டர் அதில் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு அழுகையை பார்த்துக்கிட்டே, அழுகை காட்சியை பார்த்து கொண்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா இந்த உணவு சதா சோகத்துக்கு தான் வழிவகுக்கும். நாம் ஒவ்வொரு அனுபவத்தையும் என்ன மனநிலையிலே அனுபவிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த அனுபவம் வேல்யூபுளா இல்லையா என்பது இருக்கிறது. ஆகையினாலே நாம் தவம் செய்கிற போது 100% தவத்திலே விழிப்புணர்வை கொண்டு வரணும். அப்போ தவம் செய்கிற போது மட்டுமா சகஜ நிஷ்டை என்று வைத்திருக்கிறோமே, எப்பொழுதுமே எந்த வேலையை செய்கிற போதும் நம்முடைய மனம் 100% வருகிறதா? இதுக்கு ஒரு நுட்பத்தை பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சில குருமார்கள் இந்த நுட்பத்தை சொல்லியிருக்கிறார்கள். என்ன பண்ணணுமா, பிடிச்சா பண்ணுங்க, நல்ல விஷயத்தை யார் சொன்னா எனக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். திடீர்னு உங்க பெரிய நீங்க சத்தமா சொல்லிக்க வேண்டியது பங்காரு அப்படின்னா உடனே நானே சொல்லிக்கிறேன், விழிப்பா இருக்கியா? அடிக்கடி நம்மையும் நாம செக் பண்ணிக்கிறது, நம்மையும் நாம சத்தமா கூப்பிட்டு பார்த்துக்கிறது, விழிப்பா இருக்கிறேன். வழி நடந்து சென்று கொண்டே இருப்பது, சடனாக ஒரு நிமிஷமா நின்று நான் 100% நடையிலே கவனத்தை கொண்டு வந்தேனா? நம்மையே ஒரு செக். வகுப்பறையிலே ஆசிரியர் பெயர் சொல்லி அழைப்பதை போல இருக்கிறாரா இல்லையா, உள்ளேன ஐயா சொல்லுகிறோமா இல்லையா, அதை போல நாமே நம் பெயரை சத்தமாய் அழைத்து விட்டு இருக்கிறேன், எப்படி விழிப்புணர்வாக இருக்கிறேன். அடிக்கடி அடிக்கடி ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமோ அத்தனை முறை நம்மையே நாம் விழிப்பாக இருக்கிறோமா என்று செக் பண்ணிக்கணும். வாரியார் சுவாமிகள் ஒரு முறை பேசுகிற போது சொன்னார்கள், எல்லோரும் அகத்தாய்வு செய்ய வேண்டும். ஒருத்தன் கேட்டான், நான் ஏற்கனவே ரொம்ப நல்லவன், நான் கூட அகத்தாய்வு பண்ணணுமா? அவர் சொன்னார், ஆமாம், நல்லவனாக இருந்தாலும் கூட அகத்தாய்வு பண்ண வேண்டும். என்ன சுவாமி, நான் எந்த தீய குணமும் இல்லை, எல்லா நற்குணங்களும் வாய்க்க பெற்றவனாக இருக்கிறேன், நான் கூடவா அகத்தாய்வு பண்ண வேண்டும்? அவர் சொன்னார், ஆமாம், எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும் கூட நீ நல்லவனாகவே இருக்கிறாயா என்று அடிக்கடி அடிக்கடி சிறுத்தைக்கு பார்த்து கொள்ள வேண்டும். எதை போல என்றால், நீதான் பூட்டியிருந்தாலும் கூட அந்த பூட்டை ஒரு முறை இழுத்து பார்த்து கொள்கிறாயா இல்லையா? நான் தான் பூட்டின சுவாமி, எதுக்கு நான் இழுத்து பார்க்கணும், விட்டு விடுகிறாயா? இல்லையே, பூட்டிய பூட்டை இழுத்து பார்ப்பது போல. நல்லவனாயிருந்தாலும் கூட அகத்தாய்வு செய்ய வேண்டும் சொன்னார். அதை போல யாராக இருந்தாலும் அந்த விழிப்புணர்வோடு நாம் செயல்படுவது, 100% விழிப்புணர்வோடு செயல்படுவது, நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் 100% கவனத்தை கொண்டு வருவது, அப்போ 100% ஆற்றலும் அதிலே வந்து சேரும். மனதினுடைய தன்மை என்ன, நீங்கள் எங்கே நினைக்கிறீர்களோ அங்கே ஜீவகாந்தம் குவியும். பூர்வமதியை கூர்ந்து கவனித்தால் பூர்வமதியிலே ஜீவகாந்தம் குவிகிறது, கையை கூர்ந்து கவனித்தால் கையிலே ஜீவகாந்தம் குவிகிறது, நீங்கள் எங்கே நினைக்கிறீர்களோ அங்கே முழு ஆற்றலும் குவிகிறது. அப்போ உங்களுடைய 100% ஆற்றலை நீங்கள் அப்போதுதான் பயன்படுத்துகிறீர்கள். இந்த நுட்பம் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஞானம் என்கிற கனி பர வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர் இப்படித்தான் வளரும். நிலம் அருவி என்கிற நிலத்திலே அத்வைதம் என்கிற விதை விழுந்திருக்கிறது. அந்த விதை நல்லா வளரணும், முளைக்கணும் என்று சொன்னால் நீர் தேவையாக இருக்கிறது. நித்தத்தவம் என்கிற நீர், ஆராய்ச்சி என்கிற நீர், வெறிலே பாய்ச்சக்கூடியது ஒன்று, இன்னொன்று மேலே நனையும்படியாக பாய்ச்சக்கூடிய ஒன்று என்பது போல, நித்தத்தவம் எப்பொழுதும் தவறலில் இருப்பது ஒன்று, அவை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது ஒன்று. ஆராய்ச்சி இருந்தால் உறக்கம் வராது, உறக்கம் வந்த இடத்துல ஆராய்ச்சி போய்விட்டது என்று ஆகிறது. எங்க உறக்கம் வந்து விட்டாலும் விழிப்புணர்வு போய்விட்டது, அங்கத்தான் உறக்கம் வரும். எங்க விழிப்புணர்வு போய்விட்டது, எங்க ஆராய்ச்சியிலையும் அங்கே விழிப்புணர்வு போய்விட்டது. நித்த தவம் ஆராய்ச்சி என்ற தண்ணீர்,
இந்த பயிர் செழிப்பாக வளரணும்னா உரம் வேண்டும். உரம் என்றாலேயே வலிமைன்னு அர்த்தம். அது மருந்து மாதிரி. உடலில் ஏற்கனவே ஒரு உந்து சக்தி இருக்கிறது, அது போதாத போது மேலும் ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறோமே, அதைத்தானே மருந்து என்று சொன்னார்கள். மறு உந்து. அதை போல அந்த பயிருக்கு தானாக எவ்வளவுதான் வலிமை இருந்தாலும் கூட புறத்தே இருந்து கொஞ்சம் வலிமையை கொடுக்கிற போது இன்னும் நல்லா வரும். என்ன இந்த ஞானம்ங்கிற கணிக்கு உரம்? ஒழுக்கம் என்கிற உரம் வேண்டும். ஒழுக்கம் என்கிற உரம் போடவில்லை என்று சொன்னால் இந்த பயிர் ஞானம் என்கிற கனியை கொடுக்காது. யாருக்கெல்லாம் ஒழுக்கம் இல்லையோ அவர்கள் தவத்திலே ஆழ்ந்து போவது சாத்தியம் கிடையாது. ஒழுக்கம் என்றால் என்ன? எவையவையெல்லாம் ஒழுக்கம்? நிறைய சொல்லிட்டே போகலாம், ஆனால் முழுமை பெறாது. இன்னும் சிலது சொல்ல வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக என்ன? எவையெல்லாம் மன அலை சுழல் விரைவை குறைக்கிறதோ அவையெல்லாம் ஒழுக்கம். எவையெல்லாம் மன அலை சுழல் விரைவை அமைதிப்படுத்துகிறதோ அவையெல்லாம் ஒழுக்கம். எவையெல்லாம் மன அலை சுழல் வேகத்தை கூட்டுகிறதோ அவை அனைத்தும் ஒழுங்கினும் அறம் அல்லாதது. ரொம்ப சாதாரண ஃபார்முலா. நான் இத்தனை பேர் முன்னால் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ என்னுடைய மன அலைச்சல் வேகம் கூடாது, அப்போ அது ஒழுக்கம்தான், கொடுக்கலாம். யாருமே இல்லாத போதும் கூட, யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கூட ஒரு பொருளை நான் திருடிக்கொள்கிறேன்னு சொன்னால் யாரும் பார்க்காத போதும் கூட என்னுடைய மன அலைச்சல் வேகம் கூடும். அப்போ என்ன அர்த்தம்? அது ஒழுங்கினம். ஒழுங்கினம் என்பது தவத்திற்கு எதிர்மறையானது, தவத்திலே ஆழ்ந்து செல்ல விடாதது. விடாது கருப்பு என்பது போல தொடர்ந்து போக முடியாது, அதுவே தடையாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை கூட தெரிஞ்சுக்கணும், யார் ஒருவன் ஒழுங்கீனமான செயலை செய்து கொண்டு தான் ஞானி என்று சொல்லிக்கொண்டாலும் பொய் சொல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஃபார்முலா ஒன்று தான். ஏன் ஒழுக்கம் இல்லாத இடத்துல அலைச்சொல் வேகம் குறையாது, அலைச்சொல் வேகம் குறையாத இடத்துல ஞானம் சாத்தியம் இல்லை. அவர் ஒழுங்கினமான செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அலைச்சொல் வேகம் குறையவில்லை, ஆகவே அவர் ஞான அனுபவத்தை பெறாமல் பொய் சொல்லிக்கொண்டு திரிகிறார் என்று புரிஞ்சுக்கணும். நமக்கு ஞானம்னா என்னன்னு தெரியணும். யாராவது ஞானம் அல்லாத ஒருத்தர் தான் ஞானின்னு காட்டிக்கிட்டு அவங்ககிட்ட தப்பிக்கவும் தெரியணும், அங்கே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒழுக்கம் இல்லாத இடத்துல ஞானம் சாத்தியம் இல்லை. ஏன்? வள்ளுவர் சொன்னார், உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். மற்றவருடைய பொருளை திருடிக்கொள்ளலாம் என்று மனதால் நினைப்பது கூட துன்பத்தை கொடுக்கும்ட்டார். உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமினர். மனசில் நினைச்சா கூட அது துன்பத்தை கொடுக்கும். நினைச்சிட்டா துன்பம் வருமா சுவாமி? வரும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும். நெருப்பு கூட தப்பிச்சிடலாம், தீ தொடர்ந்து போகாமல் நின்று போகலாம், ஆனால் இது தீயை விட சொல்லுங்க தீயினும் மஞ்சப்படும். நெருப்பை விட இதுக்கு பயப்படணும். ஏன்? இது தப்பாமல் துன்பத்தை கொடுத்துரும். தீயவை செய்தார் கெடுதல் நிலத்து அரைந்தான் கைப்படியாதற்று. ஒரு தீமை செய்து விட்டானா அவன் நிலத்தை ஓங்கி அடிச்சான்னா கை எப்படி வழியிலிருந்து தப்பிக்க முடியாதோ அதை போல அதற்குரிய விளைவிலிருந்து தப்பிக்க முடியாது. நிறைய பாடல்லே பேசுகிறார் திருவள்ளுவர். அப்ப ஞானம் எப்படி சாத்தியமாகும்? ஒழுக்கம் இல்லாத போது ஞானம் சாத்தியமில்லை. ஒழுக்கம் என்று சொன்னாலேயே நல்லொழுக்கம் தான் அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மொழியிலே எல்லா சொற்களும் நேர்மறை சொற்கள். தீ ஒழுக்கம் என்று தீ என்று அடையை போட்டு சொன்னா தான் தீ ஒழுக்கம். நல்லொழுக்கம் என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒழுக்கம் என்றாலேயே அதற்கு நல்லொழுக்கம் என்று தான் பொருள்.
ஆங்கிலத்தில் கூட அப்படித்தான், லைக்னு சொன்னால் விருப்பம்னு அர்த்தம், விருப்பம் இன்னைக்கு டிஸ்லைக்குன்னு சொல்லணும், ஒரு அடையை போட்டு சொல்லணும். ஏன்னா மொழி நேர்முறையிலே அமைந்திருப்பது. ஆகவே ஒழுக்கம் என்றாலேயே நல்லொழுக்கம் என்றுதான் பொருள். அதுதான் வள்ளுவர் அதிகாரத்துக்கு பேர் வைக்கிறோம், நல்லொழுக்கம் உடைமைன்னு சொல்ல, ஒழுக்கம் உடைமை போதும், எளிமை. தேவையில்லாத ரெண்டு எழுத்துக்களை பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. அப்போ ஒழுக்கம் என்கிற உரம் இருந்தால்தான் ஞானம் என்கிற பயிர் வளரும். பல இடங்களில் நான் அவர்கிட்டயே தீட்சை வாங்கினவங்க என்றாலும் ஒழுக்கம் இல்லைன்னா வருமா அந்த பயிர்? நினச்சி பாருங்க, ஒழுக்கம் இல்லாமட்டும் அந்த பயிர் வராது. தீட்சை விதை விழுந்தது உண்மைதான், தரமான நிலம் அது கூட உண்மைதான், ஆனால் பயிர் விளைச்சலை கொடுக்காது. ஏன்? அங்கே ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கே போய் உட்கார்ந்தாலும் மேம்பட முடியாதுங்க. நிறைய இடங்களில் நாம் எப்படி ஏமாந்து விடுகிறோம் சார், அது பிரமிடுங்க, நல்ல பவர்ஃபுல்லான இடங்க, அதுக்குள்ளேயே வாழ முடியுமா? அங்கேயே இருந்து விடுவீர்களா? வெளியே வராமல் நம் வாழ்க்கை சாத்தியமா? வெளியே வந்து கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிறோம், அப்புறம் வெளியே வந்து விடுகிறோம். அப்போ அதை விட்டு வந்து தானே ஆகணும். அப்போ எப்படி அது பயனளிக்கும்? அதுக்கெல்லாம் நல்ல பயன் இருக்கிறது, நல்ல ஆற்றல் இருக்கிறது கூட ஒத்துக்கலாம் போங்க, ஆனால் அங்கேயே நம்மளால் வாழ முடியாதே. நம் வீட்டையோ பெருமிட அமைப்பில் கட்டிக்கிட்டோம்னு எங்கள் வீட்டுக்குள்ளவே வாழ முடியுமா? வெளியே போய் எவ்வளவோ வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, அங்கெல்லாம் ஆற்றல் எப்படி கிடைக்கும்? இன்னும் சில சமயத்தில் ஞானிகள் வாழ்ந்த இடத்திற்கு போனால் மிகுந்த ஆற்றல் இருக்கும், இருக்கு. அங்கேயே வாழ்வீங்களா இல்லை மறுபடியும் வீட்டுக்கு வருவீர்களா? அங்கேயே வாழ்ந்து விட முடியுமா? அது ஒரு எனர்ஜி பேங்க்னு வச்சுக்கலாங்க. பேங்க்ல லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா மடம் இருக்கு, நான் நேராக போய் எடுத்துட்டு வந்துட முடியாது, என் அக்கௌண்ட்ல காசு இருக்கணும். உங்களுக்கு நல்வினை பதிவு இருந்தா அதுக்குரிய விளைவிற்கு தான் பண்ணும், அது நீங்க இங்கிருந்தாலே கிடைக்கும், அங்க போனத்தான் கிடைக்குங்கிறது இல்லை. பல சமயத்தில் மனம் நேர் வழியை விட்டுட்டு எங்கெங்கோ தடுமாறுகிறது. நீங்க மனநிலை வேகத்தை குறைச்சிக்கிட்டா அந்த எனர்ஜி பேங்க் இங்கேயே இருக்கிறது. தெய்வீகம் பேராற்றல் என்று பேசுகிறோம், அப்ப இங்கேயே பேராற்றல் இருக்கத்தானே செய்கிறது. ரிசீப்டிவிட்டி இல்லைன்னா எங்க போனாலும் இல்லைத்தான். உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை நமக்கு இல்லை என்று சொன்னால், ஒரு ஞானியுடைய கையே பிடித்து கொண்டிருந்தாலும் கூட நாம் அவரை உள்வாங்கிக் கொள்ள மாட்டோம். ரிசிப்டி இருந்தால் அந்த ஞானி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த இடைவெளி அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஞானம் கால தூர பருமன் வேகத்திற்கு அப்பாற்பட்டது, ஆகினால நாம் இங்கிருந்தே தொடர்பில் இருக்கிறோம். எப்பவுமே தெளிவும் துணிவும் நமக்கு ரொம்ப அவசியம். ஞான பாதையில் செல்ல வேண்டும், தெளிவும் இருக்கணும் துணிவும் இருக்கணும். அங்கங்க மனசு மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, விழிப்பா இருக்கணும். அந்த இடம் நமக்கு வெறுப்பு கிடையாது, பிரமிடு அதன் மேல நமக்கு என்ன வெறுப்பு இருக்குது? எனக்கு அதுக்கு ஒரு வகை வரப்பு தகராறும் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு இதை பயனளிக்கும்? ரிசிப்டி இருந்தா நாம் எங்கிருந்தாலும் அந்த ஆற்றலோடு தொடர்பு கிடைக்கிறது. ரிசிப்டி இல்லை, உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை இல்லை, அலைச்சொல் வேகம் குறையவில்லை என்றால் நாம் எங்கே போனாலும் தவறத்தான் விடுகிறோம். அப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், போக முடியலையா கவலைப்பட வேண்டாம், போனவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா சந்தோஷப்பட்டுக்கோங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. சந்தோஷப்பட்டு ஒரு சான்ஸ் இருந்தால் சந்தோஷப்பட வேண்டியது தான். யாருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கிற போது அந்த மகிழ்ச்சியில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் போக முடியவில்லையே என்று எங்க தேவையில்லை, அங்கே ஒரு இழப்பும் இல்லை. அன்பர்களே, நித்தத்தவம் ஆராய்ச்சி என்ற தண்ணீர், ஒழுக்கம் என்கிற உரம். இப்போ உரம் போட்டாச்சு, தண்ணீர் பாய்ச்சிருக்கிறோம், பயிர் செழிப்பா வளர்ந்துருக்கு, இதோட நம்ம வேலை முடிச்சதுன்னு விட்டுவிடக்கூடாது. இவ்வாறு பயிர் வளர்ந்துருக்கு, பல நாள் உழைக்கலாம், ஒரு வருஷம் பாடுபட்டிருப்போம், மூணு வருஷம் பாடுபட்டிருப்போம், ஒரு சிறந்த கனியை பெற வேண்டும்னா பல வருஷம் பாடுபட்டிருப்போம். ஒரே ஒரு நாள் ஏமாந்தா ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும், மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும், கழுதை வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும்,
யானை வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். நிறைய மிருகங்கள் இருக்கிறது, அவை அந்த பயிரை மேய்ந்து விடும். அது மேயறதுக்கு ஒரு நாள் போதும். இந்த ஞானம் என்கிற பயிரை வளர்ப்பதற்கு பல நாள் தேவையாக இருக்கிறது. இவ்வளோ உயர்ந்த பயிரை வளர்க்கறதுக்கு பல ஆண்டுகள் பாடுபட்டிருக்கிறோம். ஒரு நாள் ஏமாந்தால் போதும், இந்த மிருகங்கள் வந்து ஞானம் என்கிற பயிரை மேய்ந்து விடும். மிருகங்கள் ஒன்று அல்ல, பல இருக்கிறது. சில சமயத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து மேயும். என்ன மிருகங்கள்? சாமி சொன்னாங்க, ஆறு தீய குணங்கள் என்கிற மிருகம் இந்த ஞானம் என்கிற பயிரை மேய்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மிருகங்கள் வந்து இந்த பயிரை மேய்ந்து விடாமல் இருக்கும்படியான ஒரு காவல் சதா காக்கணும். நீ சலனமுற்று அறுகுணங்கள் ஆக வித்தையனும் காவல். இந்த காவல் சதா இருக்கணும். சாமி சொன்னாங்க, பல ஆண்டுகள் செய்த தவத்தின் பயனை சில நொடிகள் வந்த கோபம் அபகரித்து விடுகிறது, அழித்து விடுகிறது. கோபம் எவ்வளவு நொடி? சில நொடி போதும். சேர்த்து வச்ச ஆற்றல் பல ஆண்டுகள் செய்த தவம். அப்போ அந்த மாதிரி மிருகங்கள் இந்த ஞானம் என்கிற பயிரை மேய்ந்து விடாமல் சதா காக்க வேணுவதற்காக சாமிச்சு அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்தாங்க. நம்மிடத்துல இந்த ஆறு தீய குணங்கள் இருக்கிறதா? எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த தீய குணங்கள் ஞானம் என்கிற பயிர் வளரவிடாமல் கெடுக்கும். ஆகவே அந்த தீய குணங்களை அகற்றிக்கொண்டே இருக்கணும். நேற்று இல்லை என்கிறதுக்காக இன்னைக்கு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நேற்று இல்லை அவ்வளோதான், இன்னைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு பார்க்கணும். சென்ற நிமிஷம் இல்லை என்பதற்காக இந்த நிமிஷம் வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் விழிப்பாக இருக்கணும். கணத்துக்கு கணம் விழிப்பாக இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஞானம் என்கிற பயிரை மேய்ந்து விடக்கூடிய கொடிய மிருகங்களாக இருப்பது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இது அடிப்படையான மிருகங்கள். இதுக்கு ஏராளமான குட்டிகள் இருக்கு, அதுக்கு நிறைய பாரம்பரியம் இருக்கிறது, பல்வேறு ரூபங்களிலே வருகிறது. இது அவை வந்து மேய்ந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்தகைய கொடிய மிருகங்கள் ஞானம் என்கிற பயிரை மேய்ந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். இதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் வேண்டும். அரை மணி நேரம் உட்கார்ந்து எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்ணுவது போதாது. எண்ணம், ஹலோ நாளைக்கு நான் 8 மணிக்கு வரேன், நீங்க தயாரா இருங்க, சொல்லிவிட்டா வரும். எப்பொழுது வேண்டுமானால் ஒரு எண்ணம் வரலாம். எழுகிற போதே அதை ஆய்வு செய்து நல்ல எண்ணமா தீய எண்ணமா, எதை வரவிடலாம் வரவிடக்கூடாது என்று விழிப்புணர்வோடு காக்கக்கூடிய தெளிவு நமக்கு வளரணும். அதுக்கான பயிற்சி தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. விழிப்புணர்வு சதா எப்பொழுதும் இருக்க வேண்டும். சினம் தவத்தல் பயிற்சி பண்ணுகிற போது கோபம் வரலத்தான், அதற்காக எனக்கு கோபமே வராது என்று நம்பிவிடக்கூடாது. எப்போ வேணாலும் வரலாம். அப்ப எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டி இருக்கிறது. பயிற்சி செய்வது கொஞ்ச நேரம் தான், ஆனால் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. சதா தவம், சதா விழிப்புணர்வு, சதா காவல். ஆறு தீய குணங்கள்ல எது ஒன்று கூட போதுமானது. ஆறு வரணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரே ஒரு தீய குணம் இருந்தாலும் கூட அவ்வளவு செழிப்பான பயிரையும் மேய்ந்து ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு போய்விடும். மறுபடியும் விதையை தேடணும், மறுபடியும் உரத்தை போடணும், மறுபடியும் முதலிருந்தே தொடங்க வேண்டியிருக்கிறது. இந்த பிறவி இன்னும் இருக்கும் வாழ்நாள் ரொம்ப குறைவு. இன்னும் எவ்வளவு காலம் இருப்போம் யாருக்கு தெரியும்? நாளைக்கே கூட மரணம் வரலாம். வந்த நோக்கம் முழுமை பெறு. முழுமை பெற அடையணும்னா கொஞ்சமும் அப்படி இப்படி கவனம் சிதறாம ரொம்ப வேகமாக அடைந்து விடணும். வந்த வேலை அதுதானே. இவ்வளவு காலம் போக்கி விட்டோம். பேசுகிற போது நல்லா பேசுறது, வாழ்வின் நோக்கம் இறை உணர்வு. அதுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கிருக்கீங்க சார்? டைம் இல்லை சார் எங்களுக்கு. எங்கே சார் டைம் இருக்கு? அப்ப என்ன அர்த்தம்? வாய் ஒன்றை பேசுகிறது, உடல் வேறு ஒன்றை செய்கிறது. யாருக்கு பண்ணும்? பைத்தியக்காரனுக்கு. அவன் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. கம்பராமாயணத்தில் ஒரு நல்ல இடம் வரும். முன்பு கூட ஒரு நாள் இங்கே அதை குறிப்பிட்டிருக்கிறேன்.
ராவணன் ஒரு ஆலோசனை மண்டபத்தை கூட்டுகிறான். ஆலோசனை செய்வதற்காக அமைச்சர்களை கூட்டுகிறான். இப்போ எப்படி போர் செய்யலாம் ராமனோடு? ஏற்கனவே ஒரு நாள் பொருளே தோற்று போய் வந்திருக்கிறான். பல்வேறுபட்டவர்கள் அவனுக்கு அறிவுரை சொல்லவே பயப்படுகிறார்கள். அவங்க தம்பி துணிச்சலாக சொன்னான், அண்ணா பேசுகிற போது நல்லா தான் பேசுகிற, செயல்படுற போது தப்பு தப்பாக செயல்படுற, இது இருக்கிற வரைக்கும் நீ வெற்றி பெறுவது சங்கடம். பேச்சும் செயலும் அகமும் புறமும் ஒன்றா இருக்கணும். உன்னுடைய தோல்விக்கு அது தான் காரணம். ராமன் காரணம் இல்லை, சீதை காரணம் இல்லை, வேறு யாருமே காரணம் இல்லை. உன்னுடைய தோல்விக்கு நீ தான் காரணம். என்ன காரணம்? உனக்கு அகமும் புறமும் ஒன்றா இல்லை, ரெண்டும் ஒன்றா இருந்தால் பலமாக இருக்கும். 100% உன்னுடைய பொருளே அந்த ஆற்றலை பயன்படுத்தி இருப்பாய். ஆனால் அகம் ஒன்றாகவும் புறம் வேறு ஒன்றாகவும் இருக்கிறது சொன்ன அவனுடைய தம்பி. பேசுவது மானம், ஒழுக்கத்தை பற்றி நல்லா பேசுகிற, பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்றினம் கொற்றம், நல்லா இருக்குது நம்ம ஜாதி புத்தி என்று பேசுகிறான். கொற்றம்னா இன அறிவு. பேசுகிற போது நல்லா தான் பேசுகிற, ஆனால் உள்ள தீய குணங்களை கொண்டிருக்கிறாய். பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்றினம் கொற்றம், நல்லா இருக்கு நம்ம கொற்றம், நம்ம ஆட்சி, நம்ம ஜனம், நம்ம ஜாதி, நம்ம இனம். கொற்றம்ங்கிறதுக்கு அப்படிலாம் அர்த்தம். அப்போ சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும். பேசுகிற போது சரியா பேசுகிறேன், செயல்படுகிற போது அதற்கு ஒத்தபடியா செயல்படவில்லைன்னு சொன்னா நான் ஸ்பிரிட் மென்டாலிட்டி, இது அது ஒரு நோய், மனநோய் அது. இந்த மனநோயால் எப்படி ஞானம் அடைய முடியும்? சில சமயத்தில் ஞானிகளே பைத்தியக்காரன்னு புரிஞ்சுக்கிறது உண்டு. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு வைங்க, தெளிந்தவர்கள் யாரும் அவர்களை பைத்தியக்காரன் என்று புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா பைத்தியக்காரன் எப்பொழுதும் ஞானமடைய முடியாது. அப்போ இந்த ஞானம் என்கிற பயிர் செழித்து வளரக்கூடிய பயிர், ஞானம்ங்கிற கனியை தரக்கூடிய பயிர், ஆனால் இந்த விலங்குகள் வந்து மேய்ந்துடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நுட்பமாக போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்குங்க. நீங்கள் விதையை போட்டுடலாம், காத்திருக்கணும். அந்த விதையை முளைக்க வைக்க சக்தி நமக்கு கிடையாது. அந்த விதையை கொஞ்சம் நீட்டி மரமாக்கிட முடியுமா? யாருக்காவது அந்த ஆற்றல் இருக்கிறதா? அப்படி பிரித்து ரெண்டு கிளையாக்கி விட முடியுமா? இல்லை அதுலேருந்து ஒரு காயை உருவாக்கி விட முடியுமா? பறித்து விட முடியுமா? இழுத்து விட முடியுமா? கனியை வைத்து விட முடியுமா? ஒன்றும் கிடையாது. வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு பொறுமையாக காத்திருக்கணும், அவ்வளோதான் நம்மள முடியும். கண்ணதாசன் கடவுடுதலே வேண்டினார். அதே போல பல இடங்கள் இதை பற்றி பேசுகிறான் கண்ணதாசன். கேட்டது உடனே கிடைக்காது, மண்ணில் போட்டது உடனே முளைக்காது சொன்னார். உடனே வந்து விடாது, அதற்கென்று ஒரு காலம் இருக்கு. ஒவ்வொரு விதைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்ளும் முளைத்து வருவதற்கு. அவசரப்படுதலில் ஒரு அர்த்தமும் இல்லை. அவசரப்படுவதனால் அந்த விதை வேகமாக வந்துவிடவே வந்து விடாது. இன்னும் சொல்ல போனால் நாம் அவசரப்படுவதனால் அது கொஞ்சம் தாமதப்பட்டாலும் படுமே தவிர விரைவில் வருவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? நான் ஒழுக்கமாக தான் இருக்கேன், இன்னும் ஞானம் வரலையே, பொறுமையாக இரு. இன்னும் என்னவோ அதுக்கு தடையாக இருக்குது. தெய்வீகம் ஞானத்தை கொடுத்து விடுவதற்கு அப்படி வச்சுக்கலாம், மொழியில் அப்படித்தான் பேச வேண்டியிருக்கு, தயாராக இருக்கிறது. நாம தான் இன்னும் அதுக்குரிய பக்குவமாக மாறவில்லை. அந்த பக்குவமாய் மாற்றுவதற்கும் அதுவே எவ்வளவோ வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு நிமிடம் கூட அந்த பக்குவம் வந்துவிட்ட பிறகு ஞானம் என்கிற அனுபவம் வராமல் தாமதிக்காது. இன்னும் எனக்கு வரவில்லை என்று சொன்னால் இன்னும் ஏதோ பக்குவப்பட வேண்டி இருக்கிறது. பொறுமையாக அதை சரிப்படுத்தி கொண்டே இருந்தால் போதும், தக்க சமயத்திலே கனி கிடைக்கும். அது கனிந்ததாக இருக்கும்.
அது தன்னுடைய பணியை மிகச்சரியாக பண்ணும். அதை பற்றி நாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. எப்போ ஞானம் வரும், எப்படிப்பட்டதாக இருக்கும், நேராக கடவுளே வந்து தருவாரா, யார் வந்து தருவாங்க, இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நமது பணியை நாம் சரியாக பண்ணிட்டே வந்தால் போதும், விளைவு யாரும் தடுக்க முடியாது. இறைவனாக இருந்தாலும் கூட செயலுக்குரிய விளைவை கொடுத்து தான் ஆகணும், தடுக்க முடியாது. இறைவனே ஒரு சட்டம் போட்டுவிட்டு அதை அவனே மீற முடியாது. உமர்கயாம் என்ற ஒரு ஞானி இதை பேசுகிறான். இறைவனுடைய கைகள் எழுதி எழுதி மேற்செல்லும். இறைவன் இயற்கையின் நீதி என்கிற சட்டத்தை எழுதி வச்சிருக்கான் பாருங்க. எழுதிய ஒன்றை அழித்து எழுதுவதற்கு அவனுக்கே உரிமை இல்லை என்று உமர்கயாம் என்கிற ஞானி பேசினான். எழுதி எழுதி மேற்செல்லும், எழுதிய ஒன்றை அழிக்க ஒண்ணாது என்று பேசினான். அழகா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல பேருடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது. உமர்கயாம் பாடல்களுக்கான மொழிபெயர்ப்பு. அப்போ இறைவன் அந்த விதியை அவனே மீற முடியாது. நாம் தகுதி அது வந்து விட்டான், அந்த கணை கிடைத்தே தீரும். அது ஒரு சிறிய வித்தியாசம் கூட வராது. அங்கே ஒரு சிறு தவறும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்கு. இன்னும் வரவில்லை என்று சொன்னால் இன்னும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது ஏதோ இருக்கிறது, அது என்ன என்று பார்த்து நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் செய்தால் போதும், ஞானம் என்கிற கனி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாய் அமைந்துவிடும். அதில் வேறுபாடே கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த பாதையை தவிர வேறு வழி இல்லை. அந்த பாடல் மொத்தமும் ஒரு முறை சொல்லுகிறேன், நினைவில் இருக்கட்டும் என்பதற்காக. வித்து, நிலம், தண்ணீர், உரம், காவற்கேற்ப விளைவு தரும். அதுபோல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித் அறிவிலிட்டால் அதற்கு ஒழுக்கம் என்ற உரம், நித்ததவம் ஆராய்ச்சி என்ற தண்ணீர், நீ சரணமுற்று அருகுணங்களாக வித்தை எனும் காவல், இவை அனைத்தும் வேண்டும். விளைவாக நீ அடையும் கனியே ஞானம், நீ அடையும் கனியே ஞானம். இந்த பாட்டை முடிக்கிற போது விளைவாக நீ அடையும் சொல்லிட்டு வந்தாரு. அந்த ஞானம் என்று வருகிற போது நீயே கனி என்று சொல்லுகிறாரு. விளைவாக நீ அடையும் கனியே, நீயே ஒரு கனியாகி விட்டிருக்கிறாய், நீயே ஒரு ஞான பழமாகி விட்டிருக்கிறாய். ஏதோ எங்கிருந்தோ ஒன்று கிடைப்பதில்லை, நீயே அந்த அதுவாக மாறிவிட்டிருக்கிறாய், நீயே பூர்ணமாக மாறிவிட்டிருக்கிறாய், நீயே முழுமையாக மாறிவிட்டிருக்கிறாய். ஏதோ எனக்குள்ளே வருவதில்லை, நானே அந்த பக்குவம் படைத்தவனாய் மாறிவிட்டிருக்கிறேன். அந்த நிலை அடைந்து விடுவாய். நீதான் அந்த கனி, நீதான் அந்த கனிவுடைய கனி, நீதான் அந்த குளிர்ச்சி பொருந்திய கனி, நீதான் மற்றவருக்கு இன்பத்தை தரக்கூடிய கனி. கனி எப்போவுமே தன்னுக்குன்னு வச்சுக்காது. எந்த மரமாவது ஒரு பழம் விட்டு எனக்குன்னு நாலு வச்சுக்கிறேன், மீதி மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், கொடுக்குமா? சச்சிதானந்த சுவாமிகள் ஆழியாருக்கு வந்து பேசுகிற போது சொன்னார், ரொம்ப எளிமையாக பேசுவாங்க. அவர் சொன்னார், நான் ஒரு நாள் மரத்தை பார்த்து கேட்டேன், ஏ மரமே, இவ்வளவு கனியை கொடுக்கிறாயே, எல்லா கனியும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுகிறாயே, ஏதாவது ஒரு 10 கனியை நீ வைத்துக்கொள்ளக்கூடாதா, உனக்கென்று கொஞ்சம் கனியை வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று நான் கேட்டேன். அந்த மரம் என்னிடத்திலே கோபித்து கொண்டது, என்ன மனுஷன் நினைச்சிட்டியா அப்படின்னு. கனி தன்னை முழுமையாக மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடியது. ஞான அனுபவம் வந்துவிட்டவர்கள் தன்னை முழுமையாக சமூகத்திற்கு அர்ப்பணித்து விடுவார்கள். அவருக்கென்று தனிப்பட்ட தேவைகள் இல்லை, தன்னையே முழுமையாக சமூகத்திற்கு அர்ப்பணித்து விட்டவர்கள். அதனால் தான் அவருடைய குறியீடாக கனி பேசப்படுகிறது. அந்த கனி வேறு யாரும் அல்ல, நீங்களே தான் என்று சொல்லி நீங்கள் அத்துணை பெறும் ஞான கனிகளாக மலருக்குரிய அத்துணை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நாம் கொஞ்சம் தயாராக இருந்தால் போதுமானது, கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுமானது. அதிகபட்சம் வந்துவிட்டோம், இன்னும் பக்கத்திலே தான் இருக்கிறது, வெகு அருகிலே தான் இருக்கிறது, நெருங்கி விட்டோம். கொஞ்சம் விழிப்பாக, கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் ஆழ்ந்து இப்படி கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும், நீங்களே அந்த ஞான கனிகளாக திகழ்வீர்கள். உங்களால்
இந்த சமூகம் மிகுந்த பயன்பெறும். அத்தகைய ஞானக்கணிகளாக நீங்கள் அத்துணைவரும் விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் இதெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு பங்காருங்கிற பேரே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதில் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ எளிமைப்படுத்தி விடுங்க, போதும். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலக மேலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த தலைப்பு பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு.